மருளனே மனத்தை மயக்கர நோக்கி மர்மையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாள் அரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான்மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் ஏவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தாள் அதந்துவே என்ற அருளாய் மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மர்மையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே என் வினை ஒத்தால்தான் நம் வினை ஒத்து சென்றால்தான் நாம் வந்து பேரண்ட நாயகனோடு இரண்டரை கலக்க முடியும். அது வரைக்கும் பிறப்பும் இறப்பும் நமக்கு சுழற்சி மாறிக்கொண்டே வரும். இது உலகியல் இயல்பு. அதனால் எனக்கு மறுமை அடுத்த பிறவி வரவேண்டான்னு சொன்னது மட்டுமல்ல, இம்மை பிறவியில் நான் சேர்க்கக்கூடிய வினைகளும் எனக்கு சேரக்கூடாது. மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே. அப்போ இறைவன் வந்து என்னை மருளனேன், நான் மருண்டு போகிறேன். எது எதுக்காண்டி மருண்டு போகிறேன்? உலகியல் மயக்கங்கள் என்னை வந்து தாக்குகின்றன. தாய் என்று, சே என்று, நீ என்று, நான் என்று, இப்படி என்னென்ன வகையில எல்லாமோ தாக்கலம் பண்ணுது. அது எந்த வகையில வருது, எப்படி வருது அது எனக்கு தெரியல, ஆனா அவைகள் வருகின்றது. அப்போ மருளன், நான் மருள் மனம் உடையவன். இப்போ மருளுடைய மனத்தை இறைவன் தான் அதை நீக்கணும். அவன் இறைவன் எது மூலமாக நீக்கினான்னா, மயக்கார நோக்கினான். அவனுடைய திருநோக்கம் வந்து நோக்கறிய நோக்கால் எனது உள்ளமெல்லாம் உள்ள போய் தக்கிற மாதிரி நோக்கினான். மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி அவன் எப்படி நோக்கினான்னா, இதுல இவர் சொல்வார், உள்ளும் புறமும் ஒடுவன் வாழி தடைவிற்றம்மா அப்படிம்பார். அதாவது கள்ளிருக்கும் மல இதழி, அதாவது சீதையினுடைய கூந்தல்ல அன்றலர்ந்த பூக்கள் அப்படியே தேன் சொட்ட சொட்ட இருக்குமா, அவளை கவர்ந்துட்டு போனா அதுல இருந்து 10 மாத காலம் அவள் பூச்சூடல, அவள் எதுவுமே செய்யல, அன்னபானம் இல்ல, அழுத கண்ணீராக அப்படியே வறண்டு போயிருக்கிறா. உடுத்து நம்ம ஆடை அவன் மாற்றவே இல்லை. 10 மாதமாக ஒரே ஆடையில் தலைவரி கோலமா இருக்கிற அசோகவனத்துல அவளை கவர்ந்த கள்ளம் வந்து அவளை கறந்து கொள்ளு கறந்து அடுத்தவன் மனைவியை ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும்ங்கக்கூடிய கள்ளம் ராவணேஸ்வரன் உள்ளத்துல இருக்குன்னு நினைச்சு, கள்ளிருக்கும் மலக்கோதை சீதையை கறந்த கள்ளம் உள்ளிருக்கும் என்று, இவன் இதயத்துக்குள்ள இந்த கள்ளம் இருக்குமோன்னு சொல்லி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வாளி உள்ளும் புறம்பும் அது எள்ளிருக்கும் இடமென்று தடவிற்று அப்படின்னு சொல்லார். எள்ளு இருக்கக்கூடிய இடம் கூட இல்லாம ஒருவனுடைய வாளி வந்து அப்படியே எது உள்ள இருக்குதா புறம்ப இருக்கா, எங்கேயாவது ஒரு திசுக்கள்ல கூட அந்த மயக்கம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அது தடவி பார்த்துச்சு அப்படிங்கிறார். அப்ப மறுமையோடு இம்மையும் கெடுக்க வேண்டுமானால் அவன் அருள்நோக்கம் கொண்டு நம்மளுடைய மனத்துக்குள்ள நுழைஞ்சு அப்படியே கொஞ்சம் கூட ஒரு ஒரு பிசுறு கூட ஏதாவது ஒரு சின்ன துகள் கூட நம்ம மனதுக்குள்ள காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இவைகள் இல்லாம பண்ணணும். இவ்வொவ்வொன்றுக்கும் 1000 ஆண்டு காலம் தவம் பண்ணியிருக்கிறார் விஸ்வாமித்திரர். காமத்துக்கு 1000 ஆண்டு தவம் பண்ணியிருக்கிறார், கோபத்துக்கு 1000 ஆண்டு தவம் பண்ணியிருக்கிறார், லோபத்துக்கு எது இவை நீங்க வேண்டும் என்று. அப்ப ஒவ்வொரு உணர்ச்சி சிதறல்களையும் ஜெயிக்கணும்னா 1000 ஆண்டுகள் புற்றுமாகி மரமாகி புனலாகி இப்படி தவம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நம்ம சாதாரண நம்மெல்லாம் எம்பாடு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தா, இவ்வளவு போய் நீ தவம் பண்ண வேண்டாம், இது துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை, நீ என்ன பண்ணு இதெல்லாம் அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, நான் வந்து உன்னை உனக்கு அடிமையாயிருக்கிறேன், நீ ஏற்றுக்கொள், இவ்வளவு சமர்ப்பணம் போதும், ஆனால் மீதியை இறைவன் பார்த்துக்குவான். அதனால நம்ம வந்து இப்படியெல்லாம் நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இறைவனிடம் உங்களை ஒப்படைக்க தெரிந்து கொள்ளுங்கள், இறைவனிடம் உங்களை சரணாகதி பண்ண தெரிந்து கொள்ளுங்கள். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் முந்தன் விருப்பன்று, நன்றி செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நான், நீ என்ன வேணா என்ன செய்துக்கோ, அடகுவை ஒத்துவை எண்ணின் நல்லா, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அப்போ இறைவன் வந்து மருளுடைய எனது மனதை நோக்கி நோக்கறிய நோக்கால் அவன் நுணுக்குவான். கண்ணார் முதலாம் தன் கருணை கண் காட்ட வந்த எய்தி, அவன் கருணை கண் காட்ட வந்து எய்துகின்றான். நம்ம உள்ள வந்து கருணை கண்காட்ட வந்து நமக்கு அந்த அவன் நம்ம மனசுக்குள்ள புகுந்து எங்கேயாவது ஒரு சின்ன துகள் கூட இந்த குழந்தைங்களுக்கு வேற சிந்தனை வரக்கூடாது, அந்த குழந்தைகளை திருத்தி பணிகொள்வது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு அந்த கண்ணுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்த இது எண்ணுதற்கெட்டார் எழிலார் கழல் இறைஞ்சி, அந்த கழல் அனுபவத்தை தந்தான்னா
அதுதான் இந்த துகள்களை அறுப்பதற்கான சாதனமும் சாத்தியமும் ஆகும். அந்த சாதனத்தை இறைவனே கருணை கூர்ந்து நம்ம உள்ளுக்குள்ளே புகுந்து எங்கேயாவது எள்ளிருக்கும் இடமாவது இந்த ஒரு சின்ன துகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை இல்லாமல் பண்ணக்கூடிய திறம் அவனுக்கு மட்டும்தான். செந்தி அருளும் கருணை அப்படின்னு சொல்கிறார் இதை இன்னொரு இடத்துல. அந்த செந்தியாக அந்த பொசுக்கு நம்மளுடைய எல்லா விதமான குற்றங்களையும் பொசுக்கக்கூடிய செந்தியாக அவனுடைய கருணை நம்ம உள்ளத்திற்குள் புகுந்து அப்படியே தடவி எல்லா குற்றங்களையும் நீக்க வல்லது அப்படிங்கிறதுனால மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மர்மையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே. நான் வந்து பொருள் என்று எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கேன்னா அது பொருள் அல்ல. பொருள் அல்லவற்றை நான் பொருளாக நினைக்கின்றேன். ஆனால் பொருள் இதுதான் பொருள், இதுதான் சேவடி அனுபவம் தான் பொருள், இதுதான் வாழ்முதல் ஆகிய பொருள், இதுதான் கருடக்கூடியவன் காணமாட்டா கலல் சேவடி எனும் பொருள். அப்படி பொருளாக இருந்து அவன் எனக்கு இந்த அருள் அனுபவத்தை தருகின்றான் அப்படிங்கிறதுனால மர்மையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாள். அவன் என்னை புனிதப்படுத்தினால் ஒழிய நான் புனிதனாக முடியாது. ஒரு புனிதனால தான் இன்னொருத்தரை புனிதப்படுத்த முடியும். நாம் ஒரு நல்ல தண்ணி விட்டால் தான் அழுக்கு தண்ணியை கழுக முடியும். நாமளும் சேர்த்துக்குள்ள முடிஞ்சிட்டு இன்னொருத்தரையும் சேர்த்துக்குள்ள முடிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு சேர்த்து தண்ணி இன்னொரு சேர்த்து தண்ணியை கழுவ முடியாது. அப்போ ஒரு நல்ல தண்ணி இருந்தால் தான் ஒரு சேர்த்து தண்ணியை கழுக முடியும். அதனால் அவன் புனிதனாக இருந்து சேர்வு சகதியோடு புரண்டு கொண்டு இருக்கக்கூடிய என்னை அவன் தன்னுடைய கருணை திருநோக்கால் என்னை சுத்திகரம் செய்து என்னை ஏன்று கொள்கின்றான் அப்படின்னு சொல்கிறாரு. மர்மையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாள் அரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான்மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் ஏவிய சீர் அருளனை. தெருளும் நான்மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் ஏவிய சீர் அருளனை. நீ வந்து நான்கு மறைகளும் அந்த ஏற்கனவே இந்த திமிழநான் மறைசேர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேதங்கள் ஒலிக்கின்ற அந்த ஆதார ஆற்றல்கள் கடந்த நிலையில் வேதங்கள் ஒலிக்கின்ற அந்த நான்மறைசேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் ஏவிய சீர் அருளனே அடியேன் ஆதரி. அவன் வந்து கருணையாளன் அருளன். இந்த அனுபவத்தை தான் இவங்களுக்கு கொடுக்கணும், இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறதில்லை. அவன் எல்லா அனுபவத்தையும் நமக்கு தர காத்திருக்கிறான். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பூசிக்கும் போது போனாதிபதி தன்னை ஆசற்று அகத்தினில் ஆவாகனம் பண்ணி பேசிய பிராண பிரதிஷ்டை செய்து தேசிட்டிடவே தியானம் அது செய்ய. ஒரு தியானம் ஒருவனுக்கு சித்திக்க வேண்டும், ஒரு தியான அனுபவம் ஒருவனுக்கு கைவர வேண்டும் அப்படின்னு சொன்னா பூசிக்கும் போது புவனாதிபதி தன்னை ஆசற்று அகத்தினில் ஆவாகனம் செய்து நம்ம நம்ம அகத்துக்குள்ள கேவல கும்பமாக அவனை ஆவாகனம் செய்து கொண்டு நாம் புறச்சிந்தனைகளுக்கு இடம் தராமல் உடல் சார்ந்த குற்றங்களுக்கு இடம் தராமல் உயிர் சார்ந்த குற்றங்களுக்கு இடம் தராமல் இறை சார்ந்த அனுபவத்திற்கு மட்டும் இடமளிக்கும்படியாக நாம் ஒரு நம்மை பயிற்சியும் முயற்சியும் நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டோமானால் அப்போ பேரண்ட நாயகன் நம்மை மிக சுலபமாக ஆட்கொள்வதற்கு எளிதாக இருக்கும். இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதே அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கான சரணாகதி அவன்கிட்ட பண்ணோம்னா நாம் எது செய்விக்கணுமோ அதை அவனே செய்வித்து நம்மளை அருளாட்சி பண்ணுவான். அதை செய்வையெல்லாம் செய்வித்து என்னுள்ளே உய்வகைகளுக்கும் ஓங்கு சத்குருவே அப்படிங்கிறார். நான் எதை செய்யணுமோ அதை அவனே என் சார்பில் செய்து வைப்பான் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் எல்லா அருளாளர்களுமே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிறு குழந்தை கையை பிடிச்சிட்டு ஆனாவன் அழுதிட்டு அம்மா நீ தான் நல்லா எழுதியிருக்கிறான்னு மார்க் போட்டு கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி எம்பெருமான் எனது கரத்தில் இருந்து எழுதிவிட்டு எனக்கு பரிசும் அளித்தான் அப்படிங்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியர். ஆனால் எல்லா அருளாளர்களுடைய நிலையும் இறைவன் தன்னை ஆட்கொண்டான் அகப்படுத்தினான் அருமை காட்டினான் அதனால் நான் ஆட்பட்டேன் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால பூசிக்கும் போது போனாதிபதி தன்னை ஆசற்று அகத்தினில் ஆவாகனம் பண்ணி பேசிய பிராண பிரதிஷ்டை அது செய்து தேசுற்றிடவே தியானம் அது செய்ய. நான் ஒளிபெற்று இருக்க வேண்டுமானால் தேசுற்றிடவே தேசுன்னா ஒளிபெற்று இருக்கமானால் நீ பிராண பிரதிஷ்டையை செய்து அந்த பேசறிய வாசியாலே அந்த பேரண்ட நாயகனே உனக்குள் ஆவாகனம் செய்து கொள், அது உனக்கு ஒளிமயமான உடலை தரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மலையார் சிரத்தினிடை வானீர் அருவி நிலையார பாயும் நெடுநாடி ஊடு போய் சிலையார் பொதுவில் திருநடமாடும் தொலையாத ஆனந்த ஜோதி கண்டேனே. ஒருத்தன் ஆனந்த ஜோதியை காண வேண்டுமானால் தொலையாத ஆனந்த ஜோதி அது இந்த இருக்கு ஆனந்த ஜோதி அந்த இருக்கு அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தொலைவில் இருக்குன்னு இது எவ்வளவு தொலைவு போனானாலும் தொலையாது. அதை நீண்டமாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பு இது ஊடுருவி செல்லக்கூடிய நெருப்பு. இதனுடைய ஆதியும் அந்தமும் இல்லாம் அருட்பெரும் ஜோதி இது. அதை போய் நான் போய் தொலையாத ஜோதியை போய் நான் கண்டுகொள்ள வேண்டுமானால் அது எனக்கு என்ன செய்ய வேண்டும்? மலையார் சிரத்திடை வானீர் அருவி
இந்த மலையார் சிரங்கக்கூடிய அந்த உச்சந்தலை வழியாக வான் நீராகிய வியங்கங்கையை அருவியாக பாய செய்து நிலையார பாயும் நெடுநாடி ஊடுபோய், சித்திரநாடி வழியாக நெடுநாடி ஊடுபோய், இந்த சித்திரநாடி வழியாக பேரண்ட நாயகனோடு கலந்து மீண்டும் பேரண்ட நாயகன் அளிக்கும் அருள் அனுபவத்தை வாங்கி கொண்டு இவ்வுடலுக்குள் பிரவேசித்து போவதும் வருவதுமாக இருந்த இதை போக்கிலன் வரவிலனாக ஆக்கி அதற்குள்ளேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆவாகனத்தையும் ஒரு பிரதிஷ்டையும் செய்து கொண்டோமானால் நாம் தெருளும் நான் மறை சேர்ந்து இருப்பெருந்துறையில் செழுமலர் குறுந்த மேவிய சீர் அருளனை நாம் அனுபவிக்கலாம். அது மருளனையின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுக்கும் பொருளாக இருந்து நம்மை உய்திக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்றாரு.